ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த சம்பள பிரச்சனை ஏமாற்றப்படும் பிரச்சனை சொல்லி வந்து கூட்ட ஒப்பந்தத்தில் ஏமாற்றப்பட்டுச்சு சம்பள நிர்ணய சபையின் ஊடாகவும் ஏமாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் 1000 ரூபா தாரன்னு சொல்லி இன்னைக்கு நாளைக்கு எசோட்டு நாளைக்கு நாளைக்கு எசெக்ட் பண்ண போறாங்கண்ணா. கெசெக்ட் பண்ண போறேன்னு சொன்னோடனே கம்பெனிக்காரன் சொல்றாங்க நான் 15 நாள் தான் வேலை கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் 1000 ரூபாங்கிற பேர்ல கம்பெனிக்காரங்க கொடுத்த சலுகை ஒன்றும் கிடைக்காம போகுதுன்னு சொல்லி நீங்க யாரும் நம்பல. போன மாதம் 4ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் செஞ்சாங்க, அப்பயும் நான் சொன்னேன் இது அவங்களுடைய அரசியல் நாடகம், இதனால மக்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் காரணம் சொன்னேன். ஒத்துமேல அடி போனா மிக மோசமான நிலைமையில போகும். நாங்க தெளிவா இருக்கிறோம் ஒரு விஷயத்துல, இந்த நம்ம சம்பள நிர்ணய சமயம் ஊடாகவும் சம்பள பிரச்சனை தீர போறது கிடையாது, கூட்டு ஒப்பந்தம் மூலமாக தீர போற முடியாது. காலி மாத்திரை சைட்ல நம்ம தோட்டங்களை பிரிச்சு பெரும்பான்மைக்கு பிரிச்சு கொடுத்து இன்னைக்கு அந்த தோட்டங்களை எப்படி நல்லா நிர்வாகிக்குதோ அதே மாதிரி இங்கிட்டு உள்ள தோட்ட தொழிலாளிக்கும் ஏக்கர் கணக்கில் பிரிச்சு கொடுத்து அந்த கொழுந்தை வாங்கினா நமக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும். நமக்குன்னு சொல்லி தோட்டங்கள் இருக்கும், அந்த தோட்டங்களை பராமரிச்சு சுத்தமா வச்சுக்கொள்வோம், அப்பதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்ப 1000 ரூபாய் கூட்டிவிட்டு 15 நாள் வேலை செஞ்சு 15 ரூபாய் தான் கிடைக்கும், வேற ஒண்ணுமே கிடைக்காது. பேர் 1000 ரூபாய் கூட்டிட்டோம்,